பெருந்தலைவர் காமராஜ் இந்த விழாவில் கலந்து கொண்டு விட்டால் அது சிவாஜி அவர்களுக்கு மேலும் ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய விடயமாக மாறிவிடும். எனவே அதை தகர்த்து விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் தெளிவாகவே பெருந்தலைவர் காமராஜ் அந்த விழாவிற்கு சந்தித்து சென்றுவிடக்கூடாது என்று தடுக்கிறார்கள். அன்னை இல்லத்தில் இன்றும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாண்பு இருக்கிறது. அவர்கள் வீட்டில் நீங்கள் உணவு அருந்தாமல் மீண்டு திரும்ப முடியாது. காஞ்சனா அவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. மிகவும் நொந்து போய் நிற்கக்கூடிய நேரத்தில் சிவாஜி அவர்கள் உடனடியாக அதற்கு என்ன தேவை என்கின்ற விடயத்தை செய்து கொடுத்து வியக்க வைத்த ஒரு மாமனிதர் சிவாஜி அவர்கள். சிவாஜி அவர்கள் இறந்த அந்த நாள் தென்னிந்திய துணை நடிகர்கள் சங்கம் என்கின்ற பெயரில் ஒரு சுவரொட்டி முதன் முதலாக அடித்து ஒட்டுகிறார்கள். அந்த சுவரொட்டியில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, எங்கள் தந்தையே இனி நீ இன்றி எங்களுக்கு ஏதையா விடிவு. இதுதான் அவர்கள் குறிப்பிட்டிருந்த வார்த்தை. நடிகர், அரசியல் சார்ந்த மனிதர் என்கின்ற அடையாளத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு குடும்பம் சார்ந்த மனிதனாகவும் ஒரு சமுதாயம் சார்ந்த மனிதனாகவும் வாழ்ந்தார் என்பதுதான் வியப்பு. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி. சிவாஜி அவங்களை மையப்படுத்தி அரசியல், அவங்களுடைய குடும்பம், திரை, இதுகளை மையப்படுத்தி நம்ம தொடர்ச்சியாக காணொலிகளை வெளியிட்டிருக்கிறோம். இந்த காணொலிகளில் வந்து நிறைய நீங்கள் அறியாத பல தகவல்களை நாங்கள் அதில் வந்து சொல்கிறோம். இந்த தகவல் எல்லாமே நான் தொகுத்து வழங்கிய கலைமகள் கைப்பொருள் சிவாஜி ஆளுமை அப்படிங்கிற நூலில் வந்து இவை எல்லாமே இடம்பெற்றிருக்கு. இந்த நூல் உங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய மின்னஞ்சலியை நாங்கள் இதில் கொடுக்குறோம். அந்த மின்னஞ்சலில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நூலை அனுப்பிவிடுறோம். வணக்கத்துடன் ரைஸ் நல்ல சினிமா நேயர்களே, நான் உங்கள் இன்பா. சிவாஜி என்கின்ற ஆளுமையை மையப்படுத்தி தொடர் காணொலிகளை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றோம். பாராட்டுகளும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கங்களும் எங்களை வியந்து பார்க்க வைக்கிறது என்பதை விட நாங்கள் உண்மையிலே வியப்புக்குறிகளாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் நிஜம். இந்த காணொலியில் சிவாஜி அவர்களுடைய நினைவு நாளை மையப்படுத்திய சில தகவல்களை எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நினைவு நாள் என்கின்ற பொழுது ஒரு சோகத்தின் வெளிப்பாடு என்றுதான் நாம் கருதி கொண்டு இருக்கிறோம். தமிழர்களை பொறுத்த மட்டில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அடையாளங்களை வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் நினைவு நாளுக்கும் தாங்கள் நினைவு கூறுகின்றவர்களை ஒரு மனதிற்குள் ஒரு ரணத்தோடு நினைவு கூறுவது வாடிக்கை. ஆனால் எப்படி ஈழத்தில் களத்தில் நின்று போராடி வீரம் வர்ணமடைந்த மாவீரர்களை ஓகையோடு நினைவு கூறுகின்றார்களோ அப்படித்தான் சிவாஜி என்கின்ற இந்த ஆளுமையை ஓகையோடு நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறை இருக்கிறது. அந்த நெறிமுறை அனைத்தையுமே கடைபிடித்து அதன்படி வாழ்ந்த ஒரு கலைஞன் யார் என்று அழைத்தால் அது சிவாஜி அவர்களைத்தான் குறிப்பிட முடியும். பல சூழல்கள், கலை, அரசியல், குடும்பம் என்று பல சூழல்களில் சிவாஜியின் ஆளுமைத்தன்மை ஒரு வியப்புக்குறியாகவும் ஒரு விந்தைக்குறியாகவும் மாறியிருக்கக்கூடிய தகவல்கள் பல நமக்கு தெரிய தொடங்கி இருக்கின்றன. அவைகளைத்தான் இந்த காணொலியில் நான் வைக்க இருக்கின்றேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சம்பவங்கள் நம்மை வியந்து பார்க்க வைக்கிறது. அப்படி சிவாஜி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை இந்த நினைவு பாதையில் கோர்த்து கொண்டு மயிலிறகால் உங்கள் மனதை தடவுவதற்கு நான் முயற்சிக்கிறேன். அவன்தான் மனிதன். இந்த திரைப்படத்தை குறித்து அனைவரும் அறிந்த ஒரு விடயம், சிவாஜி அவர்களுடைய 175வது திரைப்படம் என்கின்ற அடையாளத்தை பெற்றுக்கொண்ட திரைப்படம் அவன்தான் மனிதன். கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளில் இந்த படம் ஒரு பிரளயத்தையே ஆட்டிவிக்கக்கூடிய ஒரு களமாக மாறியது. இன்றும் மனிதன் ஒரு சோகத்திற்குள் பயணிக்கின்ற பொழுது அந்த கண்ணதாசன் அவர்களுடைய அந்த வரியில் உருவான ஆட்டிவித்தால் யாரொருவன் ஆடாதாரோ கண்ணா
என்கின்ற அந்த பாடலில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவனுக்கு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக மாறிவிடுகிறது. அவன்தான் மனிதன் என்கின்ற இந்த திரைப்படத்தில் சிவாஜி அவர்களுடைய நடிப்பை குறித்து நாம் எல்லளவும் அதை குறித்து எந்த கருத்துகளும் பதிவிட தேவையில்லை. காரணம், இமயத்தை குறித்து எப்படி ஒரு சின்ன குன்று கதை பேச முடியும் என்பதுதான் களம். ஆனால் இந்த அவன்தான் மனிதன் வெற்றி விழா நடைபெற்ற காலத்தில் நடந்த சில அரசியல் நிகழ்வுகளை மையப்படுத்தி இதில் சில கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அவன்தான் மனிதன் மாபெரும் வெற்றியை பெற்றுவிடுகிறது. இந்த படத்திற்கு விழா நடத்த வேண்டும் என்கின்ற திட்டமிடுதல் உருவாக்கப்படுகிறது. அந்த திட்டமிடுதலின் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் அதற்கான விழாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அப்பொழுது சிவாஜி மன்ற தலைவராக இருந்தவர் சின்ன அண்ணாமலை. அவர் பெருந்தலைவர் காமராஜ் அவரிடம், இப்படி நாங்கள் கோவையிலே சிவாஜி அவர்களுடைய அந்த அவன்தான் மனிதன் 175வது படமான அவன்தான் மனிதனுக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்துவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம், எனவே தாங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று சின்ன அண்ணாமலை அவர்கள் காமராஜ் அவரிடம் கேட்கிறார்கள். பெருந்தலைவரும் நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று அவர் ஒத்துக்கொள்கிறார். விழாவுக்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக அரங்கேற்றப்படுகிறது. அந்த விழா நடைபெறுவதற்கு முந்தைய நாள் சின்ன அண்ணாமலை அவர்கள் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை போய் சந்திக்கின்றார். அப்படி சந்திக்கின்ற காமராஜ் அவர்கள், வேலைப்பழு இருக்கிறது, எனவே நான் இந்த அவன்தான் மனிதன் பட விழாவில் கலந்து கொள்ள முடியுமா என்கின்ற ஐயம் இருக்கிறது என்ற ஒரு ஐயப்பாடை எழுப்பி விடுகிறார். சின்ன அண்ணாமலைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே பெருந்தலைவர் காமராஜிடம் அவர் குறிப்பிடுகின்றார், அங்கு நடக்கக்கூடிய விழா உங்களுக்கான விழா, காரணம் அங்கு இருக்கக்கூடிய அலங்கார வளைவுகள், அங்கு உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள், அங்கு சொல்லப்படுகின்ற கருத்துகள் அனைத்தையுமே உங்களை மையப்படுத்திய தகவலைத்தான் அந்த இடத்தில் எடுத்து வைக்கிறார்கள், எனவே நீங்கள் கலந்து கொண்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று சின்ன அண்ணாமலை அவர்கள் பெருந்தலைவர் காமராஜிடம் குறிப்பிடுகின்றார். ஆனால் பெருந்தலைவர் காமராஜ் இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவரை சுற்றி இருந்தவர்கள் பல எதிர் செயல்பாடுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக பெருந்தலைவர் காமராஜ் இந்த விழாவில் கலந்து கொண்டு விட்டால் அது சிவாஜி அவர்களுக்கு மேலும் ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய விடயமாக மாறிவிடும், எனவே அதை தகர்த்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் தெளிவாகவே பெருந்தலைவர் காமராஜ் அந்த விழாவிற்கு சந்தித்து சென்றுவிடக்கூடாது என்று தடுக்கிறார்கள். ஆயினும் இது சின்ன அண்ணாமலைக்கு ஓரளவு தெரிகிறது, எனவே அவர் கோபத்தில் பெருந்தலைவர் காமராஜ் அவரிடம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு செல்கிறார், நீங்கள் வரவேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம், ஆனால் நீங்கள் வரவில்லை என்றால் கூட அந்த விழா நடக்கும், அந்த விழாவில் உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தைகளும் அந்த விழாவில் சொல்லப்படுகின்ற அந்த கருத்துகளும் அங்கு தொண்டர்கள் உணர்ச்சி மிகுந்த அந்த ஆரவாரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களும் உங்களை சார்ந்ததாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சின்ன அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூருக்கு கிளம்பி சென்று விடுகிறார். மறுநாள் விழா, விழாவுக்கான ஏற்பாடுகள் களைகட்ட தொடங்கி விடுகிறது. எங்கு பார்த்தாலும் தொண்டர்களுடைய கூட்டம் பெருந்தலைவர் காமராஜின் பாதாகைகளை பிடித்து கொண்டும் சிவாஜியின் பாதாகைகளை பிடித்து கொண்டும் அண்ணன் சிவாஜி வாழ்க, காமராஜ் வாழ்க என்ற கோஷம் விண்ணை பிளக்கக்கூடிய அளவிற்கு கோவை மாநகரத்தையே அதற வைக்கிறது. எதிர் திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் வியந்து பார்க்கிறார்கள், சிவாஜிக்கு எப்படி இவ்வளவு கூட்டம் வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது என்பது அவர்களுடைய வியப்பாக இருக்கிறது. கரெக்டாக அந்த விழா நடைபெறுவதற்கு சுமார் 2 மணி நேரத்திற்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜ் அந்த விழாவிற்கு வருகை தந்து விடுகிறார். பெருந்தலைவர் காமராஜ் அந்த விழாவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அலங்காரங்கள், அங்கு தொண்டர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வரவேற்புகள், இவைகளை பார்த்து பெருந்தலைவர் காமராஜ் வியந்து போகிறார். சிவாஜி என்கின்ற அந்த மனிதன் தன் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றும் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த நினைப்பும் பெருந்தலைவர் காமராஜை வியப்புக்குள் ஆக்குகிறது. அவன்தான் மனிதன் அந்த மேடையிலே காமராஜ் சிவாஜி அவர்களை மிகவும் உவந்து பேசக்கூடிய ஒரு களத்தை கையில் எடுக்கிறார். அப்பொழுதுதான் காமராஜ் சொல்கிறார், சிவாஜி என்கின்ற இந்த அடையாளத்தை வைத்து கொண்டு பயணித்தால் காங்கிரஸ் எட்ட வேண்டிய எல்லையை எட்டிவிடும் என்ற கருத்தை அவர் பதிவிட்டார். அவன்தான் மனிதன் திரைப்படம் சிவாஜி அவர்களுடைய வரலாற்றில்
ஒரு மாபெரும் ஆளுமை திரைப்படமாக மாறியது என்பதை ஒருபுறம் சொல்லிக்கொண்டு இருந்தால் கூட காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு அது ஒரு அடையாளமாக இருந்தது என்பதும் மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாகவே இங்கு நாம் பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிவாஜி என்கின்ற அந்த மனிதனை குறித்து பேசுகின்ற பொழுதெல்லாம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த பல நல்ல விடயங்கள் இன்று வரை இந்த தமிழ் சமுதாயத்திற்கு இவைகள் தேவை என்கின்ற பாடத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது. நீங்கள் அன்னை இல்லத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாங்கள் தொகுத்து வழங்கிய காணொளியில் கூட அன்னை இல்லத்தை குறித்து மிக விரிவாக எடுத்து வைத்திருக்கிறோம். அன்னை இல்லத்தில் இன்றும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாண்பு இருக்கிறது, அல்லது ஒரு பண்பு இருக்கிறது. அது தமிழர்களுக்கான பண்பு என்று கூட எடுத்து வைக்கலாம். நீங்கள் சிவாஜி அவர்களுடைய இல்லத்திற்கு செல்வதாக இருந்தால் அந்த இல்லத்தில் அவர்கள் வரவேற்பு அறை வரை வந்து உங்களை வரவேற்பார்கள் என்பதை தாண்டி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திண்ணை வரை வந்து உங்களை வரவேற்பார்கள். வரவேற்று உங்களை வீட்டிற்குள் அழைத்து சென்று அவர்கள் வீட்டில் நீங்கள் உணவருந்தாமல் மீண்டு திரும்ப முடியாது. அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உணவளித்து மகிழக்கூடிய ஒரு மாண்பை சிவாஜி அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு இருக்கின்றது. சிவாஜி அவர்களோடு பயணித்த சக நடிகர்கள் எடுத்து வைக்கக்கூடிய சில சம்பவங்களை நீங்கள் பார்த்தாலே இவைகளை குறித்து உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சிவாஜி என்கின்ற மனிதன் எப்படி ஒரு கலைஞனாக இல்லாமல் ஒரு குடும்ப தலைவனாக வாழ்ந்தார் என்பதற்கான ஒரு அடையாளங்கள். நடிகை காஞ்சனா அவர்கள், சிவந்தமன் படத்தில் சிவாஜி அவர்களோடு இணையராக நடித்த காஞ்சனா அவர்கள், காஞ்சனா அவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது ஒரு காலகட்டத்தில். அப்படி பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது யாரிடம் சென்று நான் என்னுடைய பிரச்சனைகளை சொல்லி அதற்கான தீர்வை காண்பேன் என்று காஞ்சனா அவர்கள் மிகவும் நொந்து போய் நிற்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மனதில் பளிச்சென்று பட்டது சிவாஜி அவர்களுடைய இல்லமும் சிவாஜியும் தான். சிவாஜி அவரிடம் சென்று தனக்கு ஏற்பட்ட அந்த சோக நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்கிறார். குடும்பம் தனக்கு செய்த துரோகங்களை எடுத்து வைக்கிறார். சிவாஜி அவர்கள் உடனடியாக அதற்கு என்ன தேவை என்கின்ற விடயத்தை செய்து கொடுத்து ஒரு தமையன் தன்னுடைய சகோதரிக்கு எதை செய்வானோ அதை மிக நயனமாக செய்து கொடுத்து வியக்க வைத்த ஒரு மாமனிதர் சிவாஜி அவர்கள். அதுபோன்று மனோரமா அவர்கள், மனோரமா அவர்கள் தன்னுடைய மகனை மையப்படுத்தி சில பிரச்சனைகளில் அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். அப்படி சிக்கிக்கொண்ட பொழுதெல்லாம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அண்ணனாக காட்சி அளித்தது சிவாஜி அவர்கள்தான். சிவாஜி அவர்கள் மரணமடைந்தார் என்கின்ற பொழுது அந்த சூழலில் கண்ணீர் விட்ட பல துணை நடிகர்கள், எங்களுக்கான ஒரு அண்ணனை இழந்து விட்டோம், ஒரு தந்தையை இழந்து விட்டோம் என்றுதான் கண்ணீர் வடித்தார்கள். சிவாஜி அவர்கள் இறந்த அந்த நாள், அந்த நாள் முதன் முதலாக சென்னையிலே ஒரு சுவரொட்டி ஒட்டப்படுகின்றது. அந்த சுவரொட்டியை அடைத்து ஒட்டியவர்கள் துணை நடிகர்கள், தென்னிந்திய துணை நடிகர்கள் சங்கம் என்கின்ற பெயரில் ஒரு சுவரொட்டி முதன் முதலாக அடித்து ஒட்டுகிறார்கள். அந்த சுவரொட்டியில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, எங்கள் தந்தையே இனி நீ இன்றி எங்களுக்கு ஏதையா விடிவு, இதுதான் அவர்கள் குறிப்பிட்டிருந்த வார்த்தை. சிவாஜி நடிகர், அரசியல் சார்ந்த மனிதர் என்கின்ற அடையாளத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு குடும்பம் சார்ந்த மனிதனாகவும் ஒரு சமுதாயம் சார்ந்த மனிதனாகவும் வாழ்ந்தார் என்பதுதான் வியப்பு. இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சீனாவிற்கு இணையாக இந்தியா தன்னுடைய படைபலத்தில் வலுவாக இருக்கிறது என்று உலக நாடுகள் இப்பொழுது கருத்துக்களை வைத்திருக்கிறது. சீனாவை பொறுத்த மட்டில் 2.5 லட்சம் வீரர்கள் இருக்கிறார்கள் என்பது பதிவு. ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் 1.8 லட்சம் வீரர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கிடப்படுகிறது. ஆனால் சிஆர்பிக்கள் என்கின்ற படை வீரர்கள் சுமார் 12 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்பது கணக்கீடு. அதுபோல சீனாவில் இருக்கக்கூடியவர்கள் 6 லட்சம் பேர் என்பது கணக்கீடு. இப்பொழுது எதனால் இந்தியா வல்லரசாக மாறியது என்கின்ற பொழுது இந்தியாவால் சொல்லப்பட்ட ஒரு தாரக மந்திரம்தான் வீரர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். அது என்ன மந்திரம் என்றால் ஜெய்ஹிந்த் என்கின்ற வார்த்தை. இந்த வார்த்தையை தமிழகத்தில் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் என்கின்ற தியாகிக்கு பின்பு ஒவ்வொரு மேடையிலும் உச்சரித்தவன் சிவாஜி என்கின்ற அந்த மாமனிதன்தான். தன்னுடைய ஒவ்வொரு மேடையிலும் ஜெய்ஹிந்த் என்கின்ற வார்த்தையை
அவர் வைத்துவிட்டுத்தான் மேடையிலிருந்து கீழே இறங்குவார். இந்தியா வலுவடைய வேண்டும் என்கின்ற கனவை சுமந்து கொண்டிருந்த ஒரு தேசியவாதி சிவாஜி என்கின்ற அடையாளத்தின் வெளிப்பாடு அது. சிவாஜி அவர்களுடைய நினைவு நாள் என்று இந்த நாளை நாம் குறிப்பிடுகின்ற பொழுது, சிவாஜி அவர்கள் நினைக்கப்படக்கூடிய மனிதர் அல்ல. நம்மளுடைய உணர்விலும் ஊனிலும் கலந்துவிட்ட தமிழ் காற்று, நம் நெஞ்சுக்குள் வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கின்ற வீரத்தின் பெரும் புறநானூற்று கவிதை. அவரின்றி தமிழனின் அரசியல் வரலாறும் எழுதப்படாது, கலை வரலாறும் எழுதப்படாது. காலங்கள் கடந்தாலும் சிவாஜி என்கின்ற தலைமை பேசப்பட்டு கொண்டே இருக்கும்.